ஹலோ கேஸ் வெல்கம் டு எஜுகேஷன் இஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆஸ்கார் ஒயில்டு எழுதின தி மாடல் மில்லியனர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மதி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியை அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா ஒருத்தவன் பணக்காரனா இல்லை அப்படின்னா அவன் எவ்வளவு ஹேண்டமாக அழகாக இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் இந்த ரொமான்ஸு லவ் எல்லாம் பணக்காரங்களுக்கான செயல் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க ஏழைகளால்லாம் லவ் பண்ண முடியாது எப்பயுமே ஒரு பர்மனெண்ட் இன்கம் வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது பட் இதெல்லாம் ஹியூஇ எர்ஸ்கைனுக்கு தெரியலை ஹியூஇ எர்ஸ்கைன்னு தான் இந்த கதையோட ஹீரோ ஹியூஇயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவன் ரொம்ப இன்டலெக்சுவலான பர்சன்லாம் கிடையாது ரொம்ப அறிவார்ந்த செயல்லாம் அவன் வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை ஆனால் அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருப்பான் அவனுக்கு ப்ரௌன் கலரில் ஹேர் இருக்குது கிரே கலரில் ஐஸ் இருக்குது அவன் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அந்த ஊரில் இருக்கிற பசங்கள் பொண்ணுங்களுக்கு மத்தியில் அவன் கொஞ்சம் பாப்புலராக இருந்தான் ஆனால் அவன் என்ன தான் அழகாக இருந்தாலும் அவனுக்கு வேலை இல்லாததுனால அவனால் பணம் சம்பாதிக்க முடியல அவங்க அப்பாவும் அவனுக்கு பெருசாக எதுவும் சொத்து சேர்த்து வைக்கல ஹியூயோட அப்பா அவனுக்கு ஒரு கத்தியையும் பெண்ணின் சுழார் வார பற்றின பதினஞ்சு வால்யூம் கண்ட புத்தகங்களையும் தான் வச்சுட்டு போயிருக்காரு அவன் நிறைய வேலையில் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஆறு மாதம் வேலை செஞ்சான் ஆனால் அவனுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியல அங்கே நடக்கிறது எதுவுமே அவனுக்கு புரியலை அதனால் அவன் அந்த வேலையை விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாள் டீ மெர்ச்சன்ட்டாக வேலை பார்த்தான் ஆனால் அந்த வேலையும் அவனுக்கு போர் அடிச்சிருச்சு அதனால் அந்த வேலையும் விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவன் ட்ரை செர்ரியை வித்துட்டு இருந்தான் ஆனால் அந்த பிஸ்னஸும் பெருசாக போகாததினால அதையும் விட்டுட்டான் கடைசியாக இப்போ அவன் எந்த வேலையுமே பார்க்காம பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான் இவ்வளோ பிரச்சனை இவனுக்கு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு பொண்ணை வேற லவ் பண்ணிகிட்ருக்கான் அந்த பொண்ணோட பேர் லாரா மெர்டன் அந்த பொண்ணோட அப்பா ஆர்மியில் வேலை செஞ்ச ஒரு ரிட்டையர்டு கேர்னல் அவர் ரொம்பவே கோவக்காரரு லாராவும் ஹியூகியும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணாங்க லண்டன்லேயே அவங்க தான் ரொம்பவே அழகான கப்புள் ஆனால் அவங்க ரெண்டு பேர்கிட்டேயுமே சுத்தமாக காசு இல்லை லாராவோட அப்பா கேர்னலுக்கும் ஹியூகியை ரொம்பவே பிடிக்கும் பட் தன்னோட பொண்ணை ஹியூகிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வரப்ப அவர் ஹியூகிக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு அது என்ன அப்படின்னா டென் தௌசண்ட் பவுண்ட்ஸை நீ சொந்தமாக சம்பாதிக்கணும் அப்படி நீ சம்பாதிச்சிட்டா கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு லாராவோட அப்பா சொல்லிடுறாரு ஹியூயி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கான் ஒரு நாள் லாராவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு ஹியூயி போயிட்ருக்கான் போகிற வழியில் அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டோட ஸ்டூடியோவுக்கு போகிறான் அந்த ஃப்ரெண்டோட பேர் ஆலன் ட்ரெவர் ட்ரெவர் ஒரு பெயிண்டர் பெயிண்டர் அப்படின்னா ட்ராயிங்ஸ் வரைகிற பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டு ட்ரெவர் நல்லா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருப்பான் ஆனால் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு அவன் ப்ரெஷ்ஷை கையில் எடுத்துட்டான் அப்படின்னா அந்த பெயிண்டிங்கில் அவன்தான் மாஸ்டர் அவனை மாதிரி வேற யாராலையும் வரைய முடியாது ஹியூயை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போதே ட்ரெவருக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருது அதுக்கப்புறம் பேசி பழகி ரெண்டு பேரும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிடுறாங்க இப்போ ஹியூயி ட்ரெவரோட ஸ்டூடியோக்குள்ளார வரப்போ ட்ரெவர் ஒரு படம் வரைஞ்சிட்ருக்கான் அது என்ன படம் அப்படின்னா ஒரு பிச்சைக்காரனோட படம் அந்த பிச்சைக்காரன் அவனுக்கு முன்னாடி படம் வரைகிறதுக்கு போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்கான் அதை பார்த்து ட்ரவர் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த பிச்சைக்காரன் ரொம்பவே வயசான ஒரு ஆள் பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கான் கிழிஞ்சு போன ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ட்ரைவர் படம் வரைகிறதுக்காக போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்கான் சூப்பரான மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹியூயி ட்ரவருக்கு கை கொடுக்குறான் ஆமாம் இது சூப்பரான மாடல் தான் இந்த மாதிரி பெக்கர்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது அப்படின்னு ட்ரவர் சொல்கிறான் அவரோட முகத்தை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது அப்படின்னு ஹியூயி ட்ரவர் சொல்கிறான் அது உண்மைதான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னா அவன் சோகமாக இருந்தால் தான் எல்லோரும் ஏற்றுக்குவாங்க ஒரு பிச்சைக்காரன் சந்தோஷமாக இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ட்ரவர் கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி மாடல் ஒரு தடவை படம் வரைகிறதுக்காக போஸ் கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஹியூயி ட்ரவர்கிட்ட கேட்குறான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஷில்லிங் கிடைக்கும் அப்படின்னு ட்ரவர் சொல்கிறான் ஓகே அப்போது நீங்கள் இந்த படம் வரைஞ்சின்னா உனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஹியூஇ கேட்குறான் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த படத்துக்கு டூ தௌசண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் டூ தௌசண்ட் பவுன்ஸா அப்படின்னு ஹியூஇ கேட்குறான் பவுன்ஸ் இல்லை கினீஸ் பெயிண்டர் போயட்ஸ் ஃபிசிஷியன் இவங்க எல்லாத்துக்கும் கினீஸில் தான் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு ட்ரவர் சொல்கிறான் கினிஸுங்கிறது முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த தங்க காசு ஓ அப்போ போஸ் கொடுக்குற மாடலுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீ கஷ்டப்பட்டு வரைகிறது மாதிரியே தான் அவங்களும் கஷ்டப்பட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஹியூஇ சொல்கிறான் நான் சென்ஸ் மாதிரி பேசாத படம் வரைகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் படத்துக்கு போஸ் கொடுக்கறது ஒரு நாள் ஃபுல்லாக போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் அது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம்தான் அண்ட் இப்போ என்னை இந்த படத்தை வரைகிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண விடு என்னை பேசி டிஸ்டர்ப் பண்ணாத இந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு ட்ரவர் ஹியூய்கிட்ட சொல்கிறான் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சர்வெண்ட்டு வந்து ட்ரவர் கிட்ட உங்களை பார்க்குறதுக்கு ஃப்ரேம் மேக்கர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறான் எங்கேயும் பெயராத ஹியூயி இங்கேயே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரவர் அந்த ஃப்ரேம் மேக்கரை பார்க்குறதுக்கு போகிறான் இப்போ அந்த ஓல்டு பெக்கரும் ஹியூயும் அந்த ரூமில் தனியாக இருக்காங்க அந்த ஓல்டு பெக்கர் ட்ரவர் வெளியே போன உடனே அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு உட்டன் பெஞ்சில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு அவரை பார்க்கறதுக்கே ரொம்பவே பாவமாக இருந்ததுனால ஹியூயி அவன் பாக்கெட்டில் கையை விட்டு தேர்றான் அவனுக்கு ஒரே ஒரு சாவரின் கிடச்சிச்சு அவன்கிட்ட இருந்த அந்த ஒரே ஒரு சாவரினை அந்த பெக்கரோட கையில் கொடுத்துட்றான் அந்த பெக்கர் ஹியூயை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு தேங்க்யூ சொல்கிறாரு அதுக்கப்புறம் ட்ரெவர் அந்த ஸ்டூடியோக்குள்ளே வந்துடுறான் ஹியூயி ட்ரெவர் கிட்ட பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக அவன் லாரா கூட ஸ்பெண்ட் பண்ணுறான் அவங்கிட்ட இருந்த ஒரே ஒரு சவரனையும் அந்த பெக்கர்கிட்ட கொடுத்ததுனால லாரா கிட்ட திட்டு வாங்குறான் அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு நடந்து போகிறான் அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு பேலட் கிளப்புக்கு ஹியூஇ போகிறான் அங்கே ஸ்மோக்கிங் ரூமில் ட்ரவர் உட்காந்து குடிச்சிட்ருக்கான் நீ உன்னோடய பிக்சரை வரைஞ்சி முடிச்சிட்டியா அப்படின்னு கிட்ட ஹியூஇ கேட்குறான் படம்லாம் வரைஞ்சி முடித்து ஃப்ரேமும் பண்ணியாச்சு அந்த அந்த ஓல்டு மாடல் படம் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் உன்னை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தார் நீ யார் எங்கே இருக்க உன்னோட இன்கம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் நிறைய கேட்டார் அப்படின்னு ஹியூயி கிட்டே சொல்கிறான் ஓ அவர் என் அட்ரஸ்லாம் வேற கேட்டாரா மேபி அவர் என் வீட்டு வாசலில் கூட பிச்சை கேட்டு வந்து நிற்கலாம் அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது என்கிட்ட இருக்கிற பழைய துணியெல்லாம் அவருக்கு கொடுக்கலான் இருக்கேன் அவர் அதை வாங்கிப்பாரா அப்படின்னு கிட்ட ஹியூயி சொல்கிறான் இருந்தாலும் அவர் அந்த கிழிஞ்ச துணியில் தான் ரொம்ப நல்லா இருந்தார் அவர் ஒரு கோட் ஷூட்லாம் போட்டுட்டு நின்றுருந்தாருன்னா நான் அவரை வரைஞ்சிருக்க மாட்டேன் உங்களுக்கெல்லாம் அது கிழிஞ்ச துணியாக பாவமாக தெரிஞ்சாலும் எனக்கு அது அழகாக தான் தெரியுது அப்படின்னு ட்ரவர் ஹியூகிக்கிட்ட சொல்கிறான் உங்களை மாதிரி பெயிண்டர்ஸ்லாம் ஹார்ட்டே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு ஹியூகி ட்ரவர் கிட்டே சொல்கிறான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவனோட ஹெட்டு தான் ஹார்ட்டு அண்டு ஒரு ஆர்டிஸ்ட்டோட வேலை என்ன அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி எதை பார்க்குறானோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறது தான் ஒரு ஆர்டிஸ்டோட வேலை அதை மாற்றுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ லாராவை பற்றி சொல் அந்த ஓல்டு மேன் கூட லாராவை பற்றி நிறைய கேட்டார் அப்படின்னு ட்ரவர் சொல்கிறான் அந்த பெக்கர்க்கிட்ட நீ லாராவை பற்றிலாம் சொன்னியா அப்படின்னு ஹியூயை கேட்குறான் ஆமாம் சொன்னேன் அந்த கேர்னல் பற்றி லாராவை பற்றி அந்த டென் தௌசண்ட் பவுண்ட்ஸை பற்றி எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு ட்ரவர் சொல்கிறான் அந்த ஓல்டு பெக்கர்கிட்ட என்னுடைய பிரைவேட்டான விஷயங்களை பற்றிலாம் நீ எதுக்கு சொன்ன அப்படின்னு ஹியூயி ட்ரவர் கிட்டே கேட்குறான் நீ அந்த ஓல்டு பெக்கர்னு சொல்கிறது உண்மையாகவே பெக்கர் கிடையாது அவர் யூரோப்லேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மென் அவர் நினச்சா நாளைக்கே இந்த ஒட்டுமொத்த லண்டனையும் விலக்கி வாங்குகிற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது அவருக்கு எல்லா முக்கியமான சிட்டிலேயும் சொந்த வீடு இருக்குது அவர் சாப்பிட்றதுக்கு தங்கத்தட்டு இருக்கு அவர் நினச்சா ரஷ்யா மாதிரி ஒரு நாடு போருக்கு போகிறத தடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பணமும் செல்வாக்கும் இருக்குது அப்படின்னு ட்ரவர் கிட்ட சொல்கிறான் ஹியூயி இதை கேட்ட உடனே ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான் என்ன சொல்கிற நீ அப்படின்னு கிட்ட கேட்குறான் நீ இன்னைக்கு என்னோட ஸ்டூடியோவில் பார்த்த அந்த ஓல்டு மேன் பேரன் ஹாஸ்பர்க் அவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு நான் வரைகிற படங்கள் எல்லாத்தையுமே அவர் நல்ல விலைக்கு வாங்கிக்குவார் அண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரை ஒரு பிச்சைக்கார மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கமிஷன் கொடுத்தாரு ஒரு மில்லியனராக இருக்கிற அவர் தன்னை ஒரு பிச்சைக்கார மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அண்டு அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸில் அவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தார் இன்றைக்கி அவர் போட்டிருந்த அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு என்னோடது தான் நான் ஸ்பெயின் போயிருந்தப்போ அந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கினேன் அப்படின்னு ட்ரவர் ஹியூகிகிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறான் பேரன் ஹாஸ்பர்கா நான் அவரை பார்த்து பாவப்பட்டு ஒரு சவரின் வேற அவர் கையில் கொடுத்துட்டேனே அப்படின்னு ஹியூகி ட்ரவர்கிட்ட சொல்கிறான் என்னது அவருக்கு ஒரு சவரின் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி ட்ரவர் சத்தமாக சிரிக்கிறான் நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஹியூகி ட்ரவர்கிட்ட சொல்கிறான் நீ இவ்வளோ கருணை உள்ளம் கொண்டவனாக இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அண்டு நீ இன்னைக்கு ஸ்டூடியோக்கு வந்தப்போ அவர் ஒரு பிச்சைக்காரனோட ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாரு இவர் தான் ஹஸ்பர்க் அப்படின்னு சொல்லி உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அவர் எதுவும் தப்பாக நினச்சிக்கோரோ அப்படின்னு தான் அவரோட பேரை சொல்லலை அப்படின்னு ஹியூயி கிட்ட சொல்கிறான் அவர் என்னை பற்றி என்ன நினப்பார் அப்படின்னு ஹியூயி ட்ரெவர் கிட்ட சொல்கிறான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர் போனதுக்கப்புறம் அவர் உன்னை பற்றி நிறையா நல்ல விதமாக தான் கேட்டார் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவர் ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டடாக இருந்தார் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹியூயி கிட்ட சொல்கிறான் நான் ரொம்பவே அன்னிக்கையான ஒரு ஆள் சரி நான் இப்போ போய் தூங்குகிறேன் நீ இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு ஹியூகி ட்ரவர்கிட்ட சொல்கிறான் நான்சென்ஸ் மாதிரி பேசாத நீ எதுவும் தப்புலாம் பண்ணலை அண்ட் இப்போ எதுக்கு நீ ஓட பார்க்குற வெயிட் பண்ணு இன்னொரு சிகரெட் குடி லாராவை பற்றி சொல் அப்படின்னு ஹியூகி ஹியூகிக்கிட்ட சொல்கிறான் ஆனால் ஹியூகி அதெல்லாம் கேட்காம உடனே அங்கேருந்து அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறான் அவன் அன்னைக்கு ரொம்பவே சோகமாக இருந்தான் அடுத்த நாள் காலையில் அவன் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிறப்ப ஒரு சர்வெண்ட் வந்து ஒரு காடை ஹியூகி கிட்டே கொடுக்குறான் அந்த கார்டில் பேரன் ஹாஸ்பர்க் அனுப்பி வச்ச ஆள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு பேரன் ஹாஸ்பர்க் ஒரு ஆளை ஹியூயை பார்க்குறதுக்காக அனுப்பியிருக்காரு அவர் நான் மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்த்து ஆள் அனுப்பியிருப்பார் போல் அப்படின்னு ஹியூகி நினச்சிக்கிறான் அந்த சர்வெண்ட்கிட்ட வந்திருக்கிற அந்த ஆளை மேலே அனுப்புங்க அப்படின்னு ஹியூகி சொல்கிறான் கோல்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு கிரே கலர் முடி இருக்கிற ஒரு வயசான ஆள் ஹியூகியோட ரூம்குள்ளே வராரு நீங்கள் தான் ஹியூஇ இயர்ஸ்கினா அப்படின்னு ஹியூகிகிட்டே கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு ஹியூகி சொல்கிறான் நான் பேரன் ஹாஸ்பர்கிட்ட இருந்து வரேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹியூகி அவரை நிப்பாட்டி ஐ எம் சாரி சார் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஹியூகி சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த வயசான ஆள் சிரிச்சுக்கிட்டே மன்னிப்புக்காகலாம் அவர் என்னை அனுப்பலை இந்த லெட்டரை உங்கள் கிட்டே அவர் கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை ஹியூகி கிட்டே கொடுக்குறாரு ஹியூகி அந்த லெட்டரை பிரித்து படித்து பார்க்குறான் அந்த லெட்டரில் ஹியூ ஏர்ஸ்கினுக்கும் லாரா மெர்டனுக்கும் என்னோடய வெட்டிங் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அண்டு கீழே ஃப்ரம் அண்ட் ஓல்டு பெக்கர் அப்படின்னு எழுதியிருக்கு உள்ளார தொடர்ந்து பார்த்தா உள்ளார பத்தாயிரம் பவுண்ட்ஸுக்கான ஒரு செக் இருக்குது அண்டு அதுக்கப்புறம் ஹியூயிக்கும் லாராக்கும் மேரேஜ் ஆயிடுது மேரேஜில் பேரன் ஹாஸ்பேக்லாம் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு கடைசியாக ஆலன் ட்ரவர் மில்லியனர் மாடல்ஸை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம்தான் ஆனால் மாடல் மில்லியனர்ஸை பார்க்குறது அதை விட ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி முடியுது இதே மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி இல்லை போயமோட சம்மரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ